அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே ஜிசாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம ஃபிர்லி வலி வாலிதைய வலி அசாத்தீதிய வலி ஜமீல் மூமினீன் அவல் மூமினாத் வல் முஸ்லிமீன் அவல் முஸ்லிமாத். அல்லாஹும்ம ஸிதுனா வலா தன்குசுனா. அல்லாஹுமீனா நஸ்அலுக்கல் லஃபு வல் ஆஃபியா. அல்லாஹும்ம அர்சுக்குனா ஹைரத்தாரின் மல் குர்பி வல் இஹ்லாசி வ ஸிஹத்தி வ ஸலாமா. அல்லாஹும்ம யா கனியு யா முகனி அகனினா பி ஹலாலிக அன் ஹராமிக பி தாஅத்திக அன் மஅசியத்திக பி ஃபத்லிக மன் சிவாக. அல்லாஹும்ம இன்னா நஊதுபிக மின் அத்தைன். அல்லாஹும்ம அன்னி துயூரனா பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதா ஹல்கி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் ரலா நஃப்ஸி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் இதன தரிஷிஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் மிதாத கலிமாத்திஹி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதா ஹல்கிஹி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி ரலா நஃப்ஸிஹி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி இதன தரிஷிஹி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ரப்பனா அரினா மனாசிகனா வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அந்த தவாபுர் ரஹீம். சுபஹானல்லாஹி பிஹம்திஹி அதா ஹல்கி. சுபஹானல்லாஹி பிஹம்திஹி ரலா நஃப்ஸிஹி. சுபஹானல்லாஹி பிஹம்திஹி இதன தரிஷிஹி. சுபஹானல்லாஹி பிஹம்திஹி மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹும்ம ரப்பனா அரினா மனாசிகனா வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அந்த தவாபுர் ரஹீம். La ilaha illallah, la ilaha illallah, la ilaha illallah, Muhammadur Rasulullah. Allahumma salli ala Muhammadin Nabiyil Ummi wa ala alihi wa sahbihi wa sallim. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வல் ஆக்கிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் அஸீம். أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبي محمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. إنما يأمركم بالسوء والفحشاء وأن تقولوا على الله ما لا تعلمون. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم
ஃபஜஅல யக்குலு ஃபஇதஸல ரஜுலுன் மினல் கௌம் ஃபகால இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நாவலு சாஹிபக்கும் ஃபகால லா உரீது ஃபகால அசாஇம் அந்த கால லா ஃபமா ஷானுக கால ஹர்ரம்த அன் ஆக்கில லர்அன் அபதா وقال النبي صلى الله عليه وآله وسلم ربي لا بل دعني وقومي فلا أدعوهم يوما بيوم அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லருள் நம்மை சூழ்ந்திருப்பதன் காரணமாக என் உயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகாபெரும் மகத்துவமிக்க அருளை கொண்டு நம்மை அல்லாஹ் இஸ்லாத்திலே நிலைக்க செய்திருக்கின்றார். அல் இஸ்லாம் இன்கியாதுல் அவாமிரிஹி வஜித்தினா பின் அவாஹிஹி, ஏவல்களை எடுத்து கடமைகளை எடுத்து விளக்கல்கள் தடுத்தல்களை விடுவது இஸ்லாம். இது ஆரம்ப நிலை. அல்லாஹ் எதை ஏவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அவைகளை நாம் சரியாக எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ் எவைகளை தடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தடுத்தார்களோ அவைகளை நாம் விட்டுவிட வேண்டும். அதுதான் இஸ்லாம். இப்போ அதிகமாக இஸ்லாம் என்று சொன்னாலே எல்லா மக்களுக்கும் ஒரு வயிறெரிச்சல் உண்டு. அது என்ன வயிறெரிச்சல்? எல்லா துறையிலையுமே முஸ்லீம்கள் தனித்திருக்காங்க. உணவாலும் உடையாலும் வாழ்வாலும் திருமணத்தாலும் வணக்க வழிபாடுகளாலும் வாழ்க்கையின் நெறிமுறை நமூனாவாலும் அவர்கள் மார்க்க சட்ட நூல்களை படிப்பதாலும் அவர்களுக்கென்று ஒரு தனித்துறை சட்டங்களாலும் அறுக்கப்படுகின்ற மிருகங்களிலேயும் அவர்களுக்கென்று அல்லாஹ் ரசூலுடைய பெயர் சொல்லப்பட்ட அந்த மிருகங்களை முஸ்லிம்கள் அறுத்தால்தான் உண்ணுகின்றார்கள். இவ்வாறு பல வழித்துறைகளில் வழிமுறைகளில் இஸ்லாம் மக்கள் வாழுகின்ற பொழுது உலகத்திலிருந்து மாறுபட்டிருக்கின்றார்கள். அப்படி மாறுபட வேண்டும், மாறுபடுவதுதான் இஸ்லாம். ஏனென்று சொன்னால் ஆதிப்பிதா ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை அல்லாஹ் படைத்த போது அல்லம ஆதமல் அஸ்மா, ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் எல்லா துறையில் உண்டான கல்விகள் பெற்றார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வாழுகின்ற சுவண்டியலை விட்டு சுவனபதியை விட்டு சூழ்ச்சியின் காரணமாக எரியப்பட்டார்கள். அப்போ இஸ்லாமிய சட்டம், மார்க்கத்தின் சட்டம் அல்லாஹ் ரசூலுவால் இயற்றப்பட்டவை. அவை கிஞ்சிற்றும் குறைகாணவோ மாற்றவோ மாற்றி அமைப்பதற்கோ அவர்கள் உண்ணுகின்ற உணவு உடை வாழ்க்கையின் நெறிமுறைகளை பொது சிவில் சட்டமாக கொண்டு வருவதற்கோ இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. எந்த ஒரு முஸ்லீமும் ஆணும் பெண்ணும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அதனால தான் சத்திய பிரமாணம் எடுத்திருக்காங்க.
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், அவனுடைய மெய்தூதர் ரசூலுல்லாஹ். இப்போ அல்லாஹு ரசூல் சொன்ன அந்த விஷயத்தை நாம் இஸ்லாமிய ஷரியத்தின் சட்டங்களாக ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஷரியத் என்று சொன்னால் என்ன? முத ஒவ்வொரு முஸ்லீமும் நாம் இதை புரியணும். ஷரியத் என்பது அடிப்படையின் கொள்கையிலே அல்லாஹ் ரசூலை பற்றி சிந்திக்க வைப்பது, அந்த நெறிமுறைகளில் தவறுகளிலிருந்து கலைந்து பரிசுத்தமாக வாழ்க்கையில் எல்லா துறையிலுமே கொண்டு வருவதற்கு பேர் ஷரியத். அதிலே உலகத்தில் பொது நமூனா நடைமுறையின் வாழ்விலிருந்து வேறுபட வைப்பதுதான் ஷரியத். குற்றங்கள் செய்யக்கூடாது, வட்டிகள் வாங்கக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, அந்நிய மாதுவின் மீது மோகம் கொள்ளக்கூடாது, அந்நியருடைய பொருளாதாரத்தை ஏறிட்டு பார்க்கக்கூடாது, வாழ்வில் தரமில்லாததையெல்லாம் நாம் உடல் கண்களால் அதை அனுபவிக்கக்கூடாது. ஆக இப்படி இஸ்லாமுடைய நடைமுறைகளில் வாழ்க்கைகளில் பரிசுத்தமாக ஆகுவதற்குண்டான நிலைகளை நாம் அதிகமாக உபரியாக படிக்க வேண்டிய காலகட்டங்கள். இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லீம் ஆணும் பெண்ணும் எவ்வளவோ விளக்கங்கள் நிறைந்து வந்த காலத்திலும் கூட நிர்முடத்தனமான வாழ்விலே தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மனிதர்களுக்கு நவீனம் நவீனம் என்று சொல்லக்கூடிய அதி நவீன வீணடிக்கக்கூடிய கருவிகள் அதிகமாகிவிட்ட காரணத்தால் அதிகமாக மக்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய நேரம் ஒன்று டிவி, மற்றொன்று செல்போன். என்ன அப்படி இவங்க துனியாவை கபுரை அல்லது மருமையை கட்டி வாழ போகிறாங்கன்னு தெரியல. அல்லாஹ் ரசூலுக்கு நேரம் ஒருவதற்கு நேரம் இல்லை. தஸ்பீஹ், திக்ர், ஃபிக்ர், ரியாதாத் செய்ய நேரம் இல்லை, குரான் ஓத நேரம் இல்லை, தொழுக நேரம் இல்லை, இஸ்லாத்தை பற்றி அறிய நேரம் இல்லை, இஸ்லாமிய சட்ட திட்டங்களை படிப்பதற்கு நேரம் இல்லை. வேற எல்லா துறையிலும் எப்படி அவர்களுக்கு நேரம் கிடைக்குது? அவர்கள் நிர்மூடத்தனமான வாழ்வு. தொழுகையாளிகளும் கூட, ஹஜ்ஜுக்கு சென்றவர்களும் கூட, ஒரு இரு முறைக்கு மேல் உம்ரா ஹஜ்ஜுக்கு சென்றவர்களும் கூட அதிகமாக மனைவியை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு கருவி உண்டு என்று சொன்னால் ஒன்று டிவி, மற்றொன்று ஃபோன். இந்த இரண்டும் ஷைத்தானுடைய உருக்களாக இருக்கின்றது. எப்படி எந்த பேச்சு அல்லாஹ் ரசூலை மறக்கடிக்குமோ அது ஷைத்தானுடைய உருவங்கள். ஷைத்தான் என்றால் இன்னைக்கு எப்படி நாம் தெரிஞ்சு கொள்வது? ஆணும் அப்படித்தான், பெண்ணும் அப்படிதான். தக்வாதாரியான ஆணும் அப்படித்தான், பெண்ணும் அப்படித்தான். அவுலியாக்களை சியாரச் செய்வது, நஃபிலான வணக்கங்கள் வணங்குறது, இஸ்திஃபார் செய்கிறது, குர்ஆன் ஓதுவது, புருதா ஷரீஃப், மௌலூது ஷரீஃப் ஓதுவது, இதெல்லாம் விட இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னு சொன்னால் அதிகமான நேரங்கள் அந்த கரும்பெட்டி, சின்ன கரும்பெட்டி ஷைத்தானை கையில் வச்சுக்கிட்டு செல்போனை வச்சு தடவு தடவு தடவு. அதனால தான் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே தடவை வச்சுட்டான்ல. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த செழிச்செழிப்பும் வாழ்வும் ஆண்மையும் பெண்மையும் இயற்கை பிரசவமும் தொந்தரவில்லாமல் இயற்கையின் பிரசவமும் இயற்கையின் வளமும் விவசாயங்களும் இன்றைக்கு எல்லாம் கூண்டோடு அழிக்கப்பட்டு எல்லாம் செயற்கையில் அதிநவீன தீவிரத்தால் இரசாயனங்களை கொண்டு மக்களை ஆசிடில் அழிப்பதை போன்று இன்றைக்கு வாழ்வுகள் தினமும் நித்தமும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை நோக்கித்தான் போகிறாங்க. உணவுகள் கூட இல்லங்களிலே சமைக்கப்படுவதில்லை. அவன் எப்படி சமைக்கின்றான், பிஸ்மி சொல்கிறானா, இதெல்லாம் இல்லை. வதக்க ரஸ்மா ரப்பி ஃபசல்லாம் தொழகணும்னு நினைச்சாவே அல்லாஹ்வுடைய சிந்தனை உடையவர்களாக இருக்கணும் நாம. பல் தூஸிரூனல் ஹயாத்த துன்யா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
நாம் இன்றைக்கி எதை தேர்ந்தெடுத்திருக்கோம்? தீனை தேர்ந்திருக்கோமா, துனியாவை தேர்ந்தெடுத்திருக்கோமா? அநேகம் பேர் சொல்வது உண்டு, உலக வாழ்விற்கு பிறகு தாண்டா மறுமேண்டு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், கத அஃப்லஹ மன் தஸக்கா, தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டவர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய அருள்மாரிகளை இறக்கி கொண்டே இருப்பான். அவர்களுக்கு மறுமைக்கு பிறகுதான் இம்மை. இம்மை ஒரு சோதனை கூடம், கபர் ஒரு பரிசீலனையும் கூடம். மனுஷரோ மா பாவிகளை ஒதுக்கும் கூடம். நிர்பந்தமாக இந்த உலகத்தில் நாம் தள்ளப்பட்டிருப்பது நாம் செய்த பாவத்தின் காரணமாக. இறையை மறந்து மறத்ததால் மறுத்ததால் தான் இன்றைக்கு நாம் இவ்வளோ கீழ்த்தரமாக நாம் இருக்கோம். ஷைத்தானுடைய திட்டங்கள், அடிப்படை கொள்கைகள், இவைகளெல்லாம் மனித வாழ்வாக ஆக்கப்பட்டு மார்க்கமும் ஷரியத்தும் இன்றைக்கு பூண்டோடு அழிக்கப்பட்டு முஸ்லிம்களால் அதை உதாரசீனப்படுத்தப்படுவது இன்றைக்கு நாம் பார்க்க முடியுது. எவனை பாருங்க, தொழுகையில் கூட போகணும், ஆணும் சரி பெண்ணும் சரி. சுஜூது செய்கிற இடத்துல தூய்மை இருக்கணும். அங்கே கலங்கமுடைய துனியா நஜீஸை கொண்டு முன்னால் வச்சுக்கிறான், அது டொர்ரு டொர்ரு டொர்ருன்னு பில் அடிக்குது. அப்படி என்ன நீ பெரிய சீஃப் மினிஸ்டருக்கு பிறந்தவனா போய் தொழுக போகிற? குரான் ஓதிட்டே இருக்காங்க, போன் ஓதி எடுத்து பேசுகிறாங்க. நீ யாரோட பேசுகிறேன்றது முதல் விளங்கினியா? நீ ஆணும் சரி பெண்ணும் சரி, அமலுக்கு வருகின்ற பொழுது எல்லாத்தையும் தூக்கி எறி. அங்கே அல்லாஹ் ஹையால சலா ஹையால ஃபலா என்று தான் சொல்ல சொன்னான். நீ துனியா வச்சுட்டு போய் ஹையால சலா ஹையால ஃபலா செய்யவே முடியாது. ஆகையினால் மார்க்கம் என்ன, மார்க்கம் என்றால் என்ன என்பதை முதல்ல விளங்கணும். அது இனிக்கிற மார்க்கம், புளிக்கிற மார்க்கம், கசக்கிற மார்க்கம்டெல்லாம் பேசி புகழ்ந்து எத்தகைய தன்மையை அடைய முடியாது. மார்க்கம் என்றால் எப்படி வாழ சொல்கின்றது, எப்படி வாழ வேண்டும், வாழ்ந்தால் எப்படி ஜெயம் பெற வேண்டும் என்ற மூன்று கேள்விக்கு மூன்று விடை நம் கொடுக்கணும். மனிதனாய் பிறந்து விட்டால் பத்தாது, அவன் மாணிக்கமாக மிளிர வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் கொள்கை. அவன் வாயில் ஒரு கடுகில் பதினாறில் ஒரு பங்கு கூட அல்லாஹ்வை மறக்கடிக்கின்ற, வெறுக்குகின்ற, ரசூலை மறக்கின்ற எந்த பேச்சுமே வரக்கூடாது. ஆனால் இன்னைக்கு எல்லாம் மாறாக போய்விட்டது. காலையிலிருந்து இரவு வரை உலகத்தை பற்றி தான். ஒரு மனிதர்கள் மனிதர்களுடைய பேச்சுவார்த்தைகள் கூட இன்ஷா அல்லா மாஷா அல்லா வருவதே இல்லை. அஜர்த்துகளை பண்ணா, தாடி வச்சுருவங்க தொழுகிறவங்களை கண்டா இன்ஷா அல்லா மாஷா அல்லாண்டு வாங்க, உலகக்காரியவங்களை கொண்டா ஓகே ஓகே எஸ் 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 டெஃபனட்டுன்னு வாங்க. உங்கள் நட்டு கபரில் கலண்டம்ன்றது நீங்கள் மறந்துட்டீங்க. ஆக நல்லா தொழுகின்ற தொழுகையாளியும் கூட, ஒரு 40-50 ஆண்டுகள் தொழுக தொழுகையாளிகளும் கூட ஒரு சில நேரத்தில் எவ்வளோ விரைவில் இறுதி காலத்தில் குற்றம் செய்கின்றார்கள். எல்லாம் அசந்து உட்கார்ந்த நேரத்தில் பாழா போன டிவியை பார்த்து 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 அவங்க அமல்களை பாழாக்குறாங்க. சத்தியத்தின் கீழ் வளம் மறுக்கிறாங்க. ஒரு தசுமணியை கையில் பிடிச்சிக்கிறாங்க, போதிக்கிட்டே அந்த பீடையை பார்க்குறாங்க. நல்ல நாள், நல்ல இரவுகள், ஜும்மாவுடைய தினம், பராத் மேராஜுடைய பெருநாளுடைய அல்லது வந்து ரமலானுடைய நாட்கள், இதிலையும் கூட யாரும் டிவி நூற்று வைக்கிறது கிடையாது. அப்போ நீ என்ன இஸ்லாத்தில் பிறந்த? அங்கே பிஸ்மி சொல்ல பெறப்படுவதில்லை. பிஸ்மி சொல்ல நுழைச்சாவளோ பிஸ்மி சொல்லி கர்ப்பம் உண்டாகி அந்த குழந்தை பிஸ்மியோட பிறக்கும். எந்த காரியத்தை தொட்டாலும் பிஸ்மி சொல்லுங்கன்னு சொன்ன மார்க்கம் இன்றைக்கி எந்த காரியத்தை தொட்டாலும் ஷைத்தானுடைய செயல்தான். நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னா எதுவும் நடக்காது. அதுதான் இன்றைக்கி நடக்குது. ஆடம்பரமும் அழிச்சாட்டியங்களும் எவ்வளோ இன்றைக்கி ஒரு முஸ்லீமுக்கு வசதி வருதோ அந்தளவுக்கு வீட்டில் செவுத்தில் டிவி பெருசாகுது. யாராவது அந்தளவுக்கு அமல் போயிருக்கான்னு சொன்னால் சிந்திச்சு பாருங்கள்,
100,000 சொன்னாலும் டிவியை வாங்கி வச்சிடறான், வட்டிக்கு வாங்கி. இப்போ ஹராமாக்கப்பட்ட நிலை அங்கே எப்படி வருது? இது ஓம தேட்டுறான், அப்புறம் டம்மு டம்முண்டு அடிச்சுக்கிட்டு. இது இவங்களுக்கு ஒரு பெருமை, காசுடைய திமிர் தானே. அப்போ அந்த காசை நல்ல வழியில் செலவு செய்யாதவர்கள் எவ்வளோ, நல்லா கவனிக்கணும். நரகத்தை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் எவரோ அவர்கள்தான் அதிகமாக கண்களால் டிவி பார்ப்பார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இதுதான் உங்களுடைய உங்களுக்கு கிடைத்த ஜட்ஜு தீர்ப்பு. அதிகமாக செல்போன்களை உபயோகிப்பவரும் டிவிகளை உபயோகிப்பவரும் நரகவாதியின் அடையாளம் உடையவர்கள் துனியாவில். என்ன எந்த நேரம் பார்த்தாலுமா, வீட்டில் நுழைஞ்சிட்டா டிவியை ஆன் பண்ணிட்டா கொள்ளைக்கு போய்கிட்டே அங்கேயும் டிவி பார்க்கக்கூடிய நிலை. சாப்பாட்டில், பேசும்போது, உறங்கும்போது, மனைவிட்ட சுருங்கும்போது, எல்லா துறையிலையுமே இவ்வளோ பெரிய குற்றத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரீங்க என்பது யாராவது நெஞ்சின் மீது கை வைத்து சிந்தித்து பார்த்திருப்பீர்களா? நல்ல இரவுகளையும் நல்ல நாட்களையும் நல்ல பல அமல்கள் செய்வதற்குண்டான வழி வாகைகளையும் நமக்கு கொடுத்த மார்க்கம், நமக்கு கொடுத்து தந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நீங்கள் பார்த்தீர்களா? அலா அபுதன் ஷக்கூரா, அலா அபுதன் ஷக்கூரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொற்பாதங்கள் வீங்கும் வரை தொழுவாங்களாம். ஆயிஷத்து துஹ்ரார் அலி அல்லாஹ் கேட்கும்போது, நான் அல்லாவிற்கு நன்றி செய்தவனாக ஆகக்கூடாதா என்று கேட்பாங்களாம். மாபெரும் காயினாத், செய்யுதுல் காயினாத், என்வீர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உணவு உண்ட, அவர்கள் உண்ட உணவின் நிலை என்ன? பல நாட்கள் பேரித்தன் கொட்டைகளை வாயிலை போட்டு சூப்பி அந்த உமிழ் நீரை விழுங்கி மறுபடி அந்த பேரிந்த கொட்டையை எடுத்து ஆயிஷத்து துஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா சூப்பி, பிறகு அதை அந்த குடிலின் அந்த பதிவின் மீது, துவாரத்தின் மீது சொருகி வைப்பார்கள். அதை ஒரு சஹாபி ஒரு தடவை வாங்கிட்டு போயிட்டார். அந்த பேரித்தங்கொட்டையை வாயிலே போட்டு உமிழ் நீரை இறக்கினால் மாநபி தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொறுவாய்ப்பட்டதல்லவா? எல்லாத்துக்கும் பசி தீர்ந்தது. மறுநாள் எடுத்து பார்க்கும்போது அது உயர்ந்த மாணிக்கமாக மாறி இருந்ததை அந்த சஹாபி கண்டு அதை கொண்டு தன் வாழ்க்கையை செழிப்பமாக்கினார்கள். எத்தனை சம்பவங்கள்! நாமெல்லாம் பரிசுத்தமான இஸ்லாம் மார்க்கம், நமக்கு எல்லா துறையிலையுமே உலகத்திலிருந்து வேறுபாடுகளை எல்லாம் கொடுத்துருக்கான். அதனால தான் இன்னைக்கு உலகம் கொந்தளித்து நம்மை ஒன்றும் செய்ய முடியாமல் ஸ்தம்பித்து போய் புறாமையின் காரணமாக நம்மை வீழ்த்த முயற்சிக்கின்றது. இஸ்லாமிய ஷரியத்தை மறக்காதவர்கள் எப்பொழுதுமே வீழமாட்டார்கள். அவர்களால் எதிரிகள் தான் வீழப்படுவார்கள் என்பதில் இத்தகைய சந்தேகம் இல்லை. நாம் முஸ்லீமாக வாழக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்தின் தன்மைகள், மார்க்க அனுஷ்டானங்கள், நாம் ஒவ்வொன்றையும் கடைபிடித்து வாழ வேண்டிய கட்டாய சூழல் இருக்கு என்பதை நாம் இன்றைக்கு மறந்துடக்கூடாது. ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மை எதிர்நோக்கி வந்த மார்க்கமோ மாதமோ பரிசுத்தமான மார்க்கம், பரிசுத்தமான மாதம். அல்லாஹும பாரிக்லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிகன ரமலான். ரஜமும் முடியும் தருவாயில் இருக்கு, ஷாபான் நம்மை தொடும் தருவாயில் இருக்கு, ரமலான் நாம் அடைவோம் என்ற நிலையில் அல்லாஹ் நமக்கு ஹயாத்தாக ஆக்கி வச்சிருக்கான். ஹயாத்தாக ஆக்கி தரட்டுமாக. இன்னும் பல ரஜபு ஷாபான் ரமலானை நாம் அடைந்து நல்ல பல அமல் செய்யும் பாக்கியத்தையும் ஹயாத்தையும் ரிசுக்கின் விஸ்தாரத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருவதோடு மார்க்கத்தின் அனுஷ்டானங்களில் நம்முடைய பாதங்களை வல்லதீன ஜாஹதூஃபீனா ல நஹதி என்னும் சுபுலனாவ இன் நல்லாஹல மாயில் முஸ்லீன் என்று ஆக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளை குட்டி பேரும் பேத்திகளையும் அல்ல ஆக்கி வைப்பானாக. முதல்ல மார்க்கத்தை விளங்கணும், மார்க்கத்துடைய சட்ட ஷரியத்தின் அனுஷ்டானங்களை விளங்கணும்.
அதை நாம் மறந்த காரணத்தால், அதை நாம் மறுத்த காரணத்தால் தான் இன்றைக்கி ரொம்ப கீழ்த்தரமான வாழ்வு நம்மை தொட்டுவிட்டது. முஸ்லீம் என்று சொன்னாலே எல்லா பொது வாழ்விலும் இம்மை கபர் மர்மை, எல்லா வாழ்விலுமே தனிப்பட்ட வாழ்வுடையவன். பிறந்ததிலிருந்து அடக்கும் வரை, அடக்கியதிலிருந்து அவனை மனுஷருக்கு கொண்டு போகும் வரை, அதற்கு பிறகும் மாற்றமான வாழ்க்கை. அதாவது மற்றவர்களை விட, மற்ற மார்க்கமுடையவர்களை விட முஸ்லீம்கள் என்று சொன்னாலே தனிப்பட்டவர்கள், வெற்றிக்குரியவர்கள். வெற்றிக்குரிய மார்க்கத்திலிருந்து கொண்டு நாம் இவ்வாறு வாழ்வது நியாயமா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா யுஹன்னாஸ், மக்களே. இந்த இடத்துல முஸ்லீம்களே மூமின்களேண்டலை, யா யுஹன்னாஸ், மக்களே ஜனங்களே, குலு மிம்மா ஃபில் அர்லி ஹலாலன் தய்யிபா, பரிசுத்தமான நறுமணமுடைய ஹலாலாக்கப்பட்ட உணவுகளை நீங்கள் ஹலாலாக புசியுங்கள். வலா தத்தபியோ ஹுத்வாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவர் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். இன்னகுலக்கும் அதுவு முபீன், ஷைத்தான் உங்களுக்கு விரோதி, ஷைத்தானின் பாதையை நோக்கி நீங்கள் செல்லாதீங்க. இன்றைக்கி எந்தளவுக்கு ஆகி போச்சுன்னு சொன்னால், ஒரு முஸ்லீம் ட்ராமா நாடகம் சினிமாவில் போய் கலந்து அவர்கள் முஸ்லீமுடைய பெயரை கலங்கமாக்குவதற்கு செய்கின்ற நிலைகளிலே அவர்கள் ஆக்கிட்டாங்க. அதனால தான் முஸ்லீமை கெடுக்கணும்னு சொல்லி சின்ன சின்ன பிள்ளைங்களை எல்லாம் கொண்டு வர்றான், முஸ்லீம் ஸ்கூலில் ஆரம்பிக்கிறான். அங்கேயும் எல்லா இடமும் இருக்குது. முஸ்லீம் ஸ்கூல்னால் இஸ்லாமிய சரியத்தின்படியில் அவன் செயல்படுத்தணும். அவன் உலகத்தில் சம்பாதிக்கிறதுக்கு தானே அவன் ஆரம்பிச்சிருக்கான். உதாரணமாக இஸ்லாமிய பீரியடுகள் கூட சரியாக சொல்லிப்படுவதில்லை. மாச பீரியடு தான் அவங்க வீட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா சிந்திக்கணும். ஆறு பீரியடுன்னு வாங்க ஸ்கூலில், ஆறு பீரியடும் மாச பீரியடாக தான் இருக்குது. துனியாவை பற்றி தான் வருது, நற்சிந்தனைகள் இல்லை, வாழ்வில் உயர்தல் இல்லை, நல்ல அமல்கள் செய்து நம்மை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்ற நிலை இல்லை. எனவே இன்னமா ஏழமுறுக்கும் பிசு, அந்த எதிரி ஷைத்தான் நம்மை தூண்டுவதெல்லாம் தீமையை கொண்டும், பாவ காரியத்தை கொண்டும், ஹராமை கொண்டும், அருவருக்கத்தக்க விஷயத்தை கொண்டும் தான் நம்மளை தூண்டுவான். அது பூரா இன்னைக்கு டிவியில் நடக்குது, செல்போனில் நடக்குது, ஷரியத்துக்கு மாறுபட்ட வாழ்வில் இன்றைக்கி நடக்குது. வான் தகூலு அலல்லாஹி மாலா தாயலமோன், அல்லாஹின் மீது சந்தேகத்தையும் பொய்யையும் கொண்டு வருவான். அப்போ இந்த ஷைத்தானை நாம் பின்பற்றலாமா? வசதி இல்லைண்டா பறக்கத்துக்குறா அல்லா, அஜரத்துக்கள்கிட்ட போய் துவா செய்யுங்கன்றது. வந்துருச்சுன்னு சொன்னால் ஏழைவாளைகளுக்கு கொடுக்காம அந்தளவுக்கு வசதியை பெருக்கி, நீ என்ன பெருக்கினாலும் அத்தனை சாணி சிந்தி ஆகணும் சாகர காலத்தில். ஆகையால் சத்தியத்தை உணரணும். அதனால தான் புலால், சைவம், உடுத்துதல், வாழ்வு எல்லா துறையிலும், உணவிலிருந்து எல்லா துறையிலுமே இஸ்லாமிய மக்களுக்கு மாறுபட்ட ஒரு வாழ்க்கையின் தரத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கான். அது வெற்றிக்குரிய வாழ்வு. தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துருக்காங்க. உணவானாலும் உடையானாலும், இன்றைக்கு சுன்னத் என்ற பெயர்களால் எத்தனை ஹராமான நிகழ்வுகள். ஒருத்தர் 55 லட்சம் ரூபாய்க்கு கல்யாணத்துக்கு சீலை எடுத்திருக்கார். நான் நினச்சேன் அதிகமாக 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு துணி எடுக்கிறது. கல்யாண சீலை 50-55 லட்சம் ரூபா, எங்கடா ஏதுரா உனக்கு? நிச்சயமாக இதெல்லாம் வந்து ஹராம் காசு தான், ஜகாத்தை தரப்படாத காசுகள், அந்த அல்லாஹ் சொன்ன வீதாச்சாரத்தை தடுத்த காசுகளெல்லாம் கையூட்டல் காசு தான்.
இதை யாராவது முஸ்லீம் சிந்திக்கிறோமா? ஒரு திருமணத்தில் ஒரு ரெண்டு ஏலக்குமரை மூணு ஏலக்குமரை முடிக்கிற அளவுக்கு உண்டான பொருள்கள் விரயமாக்கப்படுது. இதை விட மோசம், காஃபிர்களை விட மோசம், பஃபேன்ட்டு ஒரு விருந்து வைக்கிறானுங்க தரங்கட்ட பயலுக முஸ்லீம்களாக இருந்து. இதை அறிஞர்களும் நல்ல இஸ்லாமிய அரசியலில் ஈடுபட்டவர்களும் தான் செய்கிறாங்க சேர்ந்து. அறிஞர்கள் என்ற போர்வையால் அஞ்ஞான அறிஞர்கள் இன்றைக்கு அதை அனுமதிச்சிருக்காங்க. மக்களை தடுக்கணுமா இல்லையா? ஃபல் யோ கையிர் பியதிஹி இல்லம் எஸ்தானிஹி இல்லம் எஸ்தே வஃபி கல்பி. மூணு தரம் சொன்னாங்க, ஒன்று கரம், ரெண்டு நாவு, மூணாவது கல்பு. இந்த மூணில் குற்றவாளிகளை பார்த்தா நொந்து நீங்கள் நீங்கிக்கங்கன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் ஏன் அதை செய்ய முடியல அப்படி என்று சொன்னால், நம்முடைய வாழ்வு தரமிக்க வாழ்வு, தரங்கட்ட வாழ்வாக மாற்றப்பட்டு ஷைத்தானுடைய சூழல்களால் இன்றைக்கு அது உருவெடுத்து கொண்டிருக்கு என்பதை நாம் மறந்துட்டோம். அப்படி மறந்ததன் காரணமாகத்தான் ஷைத்தான் நம்மை இன்றைக்கி தலை விரித்து துனியாவில் ஆட வைத்து வசதிக்கேற்ப குற்றங்களும் பாவங்களும் பாவக்காரிய சாதனங்களும் அதிகமாகி கொண்டிருக்கு. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுவின் நல்லியார்களே, அல்லாஹுமா பாரிக்கலனா ஃபி ரஜப வ ஷஹ்பான் வ பல்லிகனா ரமலான் என்ற அடிப்படையிலே இன்னும் ஒரு சில தினத்தில் நம்மை ஷஹ்பான் தொட இருக்கின்றது. நாம் நல்லோர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும். இந்த ரமலானில் பரிசுத்தமான நல்ல பல அமல் செய்வதற்கு ஒரு ஆயத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். முதலாவதாக ஹராமாக்கப்பட்ட கருவிகள். இந்த ஹராமாக்கப்பட்ட கருவிகள் இஸ்லாத்தில் ரமலான் வருகின்றது என்று ஷாபானிலிருந்தே நாம் ஒதுக்கணும். அந்த ஷாபானிலிருந்தே நாம் ஒதுக்கும்போது தேவைக்கு மாத்திரம் செல்ஃபோன் பேசுவதை உபயோகிங்க. மற்ற நேரத்தில் அதில் எதை காண்பித்தாலும் கூட பார்ப்பதை நீங்கள் உங்களுடைய கண்களை வகுப்பது ஃபுருஜக்கும் என்ற வகது அபுசாரக்கும் வகுப்பது ஃபுருஜக்கும் என்ற நிலையில் ஆக்கிக்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சீதேவியல் கூட்டத்தில் ஆக்க, ஹலாலை எடுத்து ஹராமை தவிழ்ந்து அல்லாஹ் ரசூலுடைய ஷரியத்தின் சட்டத்தை மதித்து வாழ்வோம். வல்ல ரஹ்மான் எமக்கும் உங்களுக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் பேரம்பேத்தி பிள்ளைக்குட்டி முழு உலக மக்களுக்கும் முழு உலக மஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தந்தருவானாக. தீன் என்ற பெயரிலே துனியாவை நுழைத்து வாழக்கூடிய அரக்கர்களின் வாழ்வில் அசட்டுத்தனமான அந்த குருட்டுத்தனமான நம்பிக்கையை அழித்து நல்ல எண்ணத்தை ஹிதாயத்தை அல்லாஹ் தந்தரட்டும். யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை சாலிஹீன்களிடம் ஆக்குவதோடு பாரிக்லனா ஃபி ரஜப ஷஹ்பான் வ பல்லிகனா ரமலான் என்ற அந்த பரிசுத்த வாழ்வை எங்களுக்கு தந்து நல்ல பல அமல் செய்ய அதை நீ ஏற்றுக்கொண்டு எங்களை உயர்த்துவாயாக. வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதுனி மினல் முஸ்லிமீன்.